சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் எலுமிச்சை மாலை வீட்டில் தயார் பண்ணி அம்மன் மடியில் சாத்திட்டு மறுபடியும் நம்ம வீட்டில் வாசலில் வலது பக்கம் அதை மாட்டணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் தீர்ந்து நம்மளுக்கு வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எலுமிச்சை பழம் மாலை. அதுவும் இல்லாமல் நோய் நொடிகள் இதில் எல்லாமே கூட இந்த எலுமிச்சை மாலை வந்து நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த எலுமிச்சை மாலை நம்மளே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். வாங்க, மாலை கூப்பிட்றதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது பார்க்கலாம். இப்போது நான் இந்த எலுமிச்சையை வந்து கடையில் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே இல்லாமல் தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டிருக்கேன். அந்த மஞ்சள் தண்ணியில் தான் நான் இப்போ எலுமிச்சை பழத்தை போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலுமிச்சை பழம் எந்தெந்த நிலைகளை தாண்டி நம்மகிட்ட வந்திருக்குன்னு தெரியல. அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுக்கிறதன் மூலமாக எல்லா தோஷங்களும் கழியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம வீட்டு வாசலில் கூட மஞ்சள் தண்ணி தெளிக்கிறோம். இப்போது உங்களுக்கு எலுமிச்சை எடுத்தாச்சு. குறைஞ்சது 18 எலுமிச்சை, அதுக்கப்புறமா 22 எலுமிச்சை பழம், இந்த மாதிரி நம்ம கணக்குகள் இருக்குது. யாருக்கு எத்தனை உங்களால் முடியுமோ அப்படி சாத்தலாம். அதிகபட்சமாக 1008 அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஆனால் நம்ம குறைஞ்சது 18 எலுமிச்சை பழமாலேயே எப்படி நம்ம தயார் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இந்த பழம் வந்து மேக்ஸிமம் இந்த புள்ளிகள் இல்லாமல் அப்படி வாங்கிக்கோங்க. அப்படி பார்த்து பார்க்கும்போதே ஒரு இதுவாக இருக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த கோக்கும்போது இந்த ரெண்டு, அதாவது அந்த காம்பு அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் மாலை குத்துறதுன்னா அப்படியே சேர்த்து போட்டு குத்தி மாலையாக போட்டுறது கிடையாது, அதுக்கும் ஒரு முறை இருக்குது. அது நிறைய பேர் சொல்கிறதில்ல, ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அடிப்பகுதி அதுவும் காம்பு, இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நடுவில் தான் நீங்கள் கோக்கணும். இது வந்து எல்லா கோயில் வாசல்லையுமே கூட தயாராக இருக்குது. ஆனால் அதை கூட நம்ம வாங்கி போடலாமே, இது எதுக்கு நம்ம வீட்டில் வேலை மணக்கடை செஞ்சு எடுத்துகிட்டு போனோம், போகும்போது அப்படியே மாலை வாங்கினோமா, அம்மனுக்கு சாத்தினோமா, எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு இருக்கலாமே அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனால் அவங்க மாலை கோக்கும்போது எந்தெந்த மனநிலையில் கோத்தாங்க, அந்த மாலை சுத்தமாக கோத்துருக்காங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் கரெக்டாக நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் சொல்கிறதுக்காக தான் நான் இது. எந்த அம்மனுக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த அம்மன் அந்த அம்மன் தான் கிடையாது. சோலையம்மன், துர்கையம்மன், கருமாரியம்மன் இந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கொண்டு போய் அந்த குருக்கள் கிட்ட கொடுத்து இந்த அம்மன் மடியில் வச்சு, அம்மா மடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்துட்டு வீட்டில் வாசலில் உங்களுடைய நுழைவாயிலில் வலது பக்கத்தில் மாட்டி வைங்க. அது நல்லா ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா நல்லா காய்ந்த நிலைக்கு வந்துடும் அந்த மாலை. அப்போ மறுபடியும் அந்த மாலையை எடுத்துட்டு மறுபடியும் புது மாலை, இப்போ நான் உங்களுக்கு எப்படி காட்டுறனோ அதே போல் அந்த மாலையும் கோத்து அதே மாதிரி அம்மன் மடியில் வச்சு கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் மாலை தயாராகிடுச்சு. இதில் வந்து 18 எலுமிச்சை பழங்கள் இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் மாலையை நீங்கள் காலையில் கோவிலுக்கு போகும்போது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் கோவிலில் அம்மனுக்கு மடியில் வச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குருக்கள் வச்சு கொடுப்பாரு. அந்த மாலையை, அதான் இந்த எலுமிச்சை மாலை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உங்களுடைய வாசலில் வலது பக்கத்தில் இதை அப்படியே ஒரு இதில் தொங்க விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் இது உலர்ந்த நிலைக்கு வந்துட்டதுக்கப்புறமா மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் உங்களுடைய 18 or 22 உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி மாலை மறுபடியும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த நூல் வந்து கடையில் எல்லாருமே விற்கிற நூல் தான், இது பூ கட்டுற நூல் தான். அந்த நூல் தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இதில் அவங்களே தயாராக வச்சுருப்பாங்க. இதில் பட்டைகள்லாம் நீங்கள் என்ன தேவையில்லை, அவங்களே இந்த மாலை கூப்பிட்றதுக்குன்னு கேட்டால் தருவாங்க. அந்த இது தான் இது.
இப்போ எலுமிச்சபழ மாலை எப்படி தயார் பண்ணி அம்மன் மடியில் சாத்தி நம்ம வீட்டில் கொண்டு வந்து மாற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய் எல்லாமே தீரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு புதிய செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.